ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அரோமா பிளானட். இன்றைக்கி நம்ம சேனலில் துபாயில் ஒரு சூப்பர் இடம் இருக்குது, அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதை பற்றி யூஏயில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஊரில் இருக்கவங்களுக்காக சொல்கிறேன். இது துபாயில் குளோபல் வில்லேஜுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் வரைக்கும் போகும். இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஊர் பொருட்காட்சி மாதிரி தாங்க, ஆனால் எல்லா நாட்டுக்காரங்களும் வந்து இங்கே பொருட்களை வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் குளோபல் வில்லேஜ். இது நம்ம பார்த்தோம்னா நாங்கள் போன நாள் வந்து ரொம்ப லாஸ்ட் நாள், இன்னையோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இனி நெக்ஸ்ட் இயர் தான். எப்போவுமே இதோட மெயின் என்ட்ரன்ஸ் வேறு சைடு இருக்கும், ஆனால் நாங்கள் இந்த டைம் போனது சைடு என்ட்ரன்ஸ் வழியாக போனோம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகவுமே எல்லோருமே கேம் விளாட்ற அந்த ஏரியாவுக்கு போயிட்டோம். எல்லோரும் நல்லா ஜாலியாக கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை க்ராஸ் பண்ணி வந்தோம்னா அடுத்து டிரான்சில்வேனியா டவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சு. இதுக்கெலாம் போனோம்னா தனியாக ப்ரைஸ் இருக்கும். ஸோ உள்ளே போனோம்னா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். குளோபல் வில்லேஜ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 15 திர்கம்ஸ். அதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் போனோம்னா அதுக்கு தனி ப்ரைஸ் இருக்கும். நாங்கள் குறிப்பிட்ட ஒரு 4 கண்ட்ரிஸ் தான் பார்த்தோம், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அபுதாபிலேருந்து இங்கே வரணும்னா 1.5 மணி நேரம் எடுக்கும். நாங்கள் ஈவினிங் 5:00 அந்த மாதிரி கிளம்பினோம், ஆனால் இங்கே வந்து ரீச் ஆகும்போது 8:30 ஆயிடுச்சு. பார்க்கிங் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, உள்ளேயுமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு லாஸ்ட் டேங்கிறதுனால. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஜப்பானுக்குள்ளே போயிருக்கோம், ஜப்பான் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லேயும் அந்த கண்ட்ரியோட ஸ்பெஷல் ஃபுட்டு அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரேட் பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஆனால் இதே மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம வெளியே வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த குளோபல் வில்லேஜ் டைமில் நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவே வருவாங்க. நம்ம ஊரில் இருந்தும் கூட நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஜப்பான் பெவிலியன் ஃபுல்லாகவே நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அது போக அதிகமாக இருந்தது காமிக் ஐட்டம்ஸ், நம்ம டிவியில் வர கார்ட்டூன் டோரேமான் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. பவுல்லாம் கூடவே அந்த டோரேமான் டிசைன் போட்ட மாதிரி நிறையா கார்ட்டூன் டிசைன் போட்ட மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. என் சன்னுக்கு வந்து ஷின்சான் ரொம்ப பிடிக்கும், ஸோ ஷின்சான் இருக்கான்னு தேடி பார்த்தோம், அது கிடைக்கவே இல்லை. இதுதான் அந்த பவுல், இது வந்து டோரேமான் டிசைன் போட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறது நமக்கும் ஒரு நல்லது தான், ஏன்னா கிட்ஸ் இதில் சாப்பிட்றதுக்காகவே நல்லா சாப்பிடுவாங்க. இங்கே ஃபுல்லாக பார்க்கும்போது நிறைய ஐட்டம்ஸ் கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு, நம்ம எதுவுமே வாங்குறது கிடையாது, எல்லாமே விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் ஜப்பான் பெவிலியன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே க்ளோசிங் செரமனிக்காக ஃபயர் ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் போனது தாய்லாந்து பெவிலியனுக்கு போனோம். அங்கே பார்த்தோம்னா நிறைய இடத்துல பியூட்டி ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க, ஆனால் என்ன ஒன்று எல்லாமே தாய்லாந்து மொழியில் போட்டிருந்துச்சு, அதனால் நமக்கு எது என்னங்கிறதே தெரியல. ரேட் மட்டும் கேட்டோம், எல்லாமே ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க. ஸோ நமக்கு எது என்னங்கிறதே தெரியாததுனால எதுவுமே வாங்கலை. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே தாய்லாந்தை பற்றின ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸாக இருந்துச்சு.
நிறைய புத்தர் சிலைகள் தான் இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அழகழகாக இருந்துச்சு. அடுத்து நம்ம ஐட்டம்ஸ் தான். ஜுவல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. தாய்லாந்து பெவிலியனில் நிறைய ஜுவல்ஸ் வச்சுருந்தாங்க. ரேட் கேட்கும்போது ரேட்டுமே செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோம்னா 100 திர்ஹம்ஸ், 150 திர்ஹம்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. 100 திர்ஹம்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபாய்க்கு வரும். ஸோ இதையும் அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. இது பார்த்தோம்னா தாய்லாந்து பவிலியன்லேயே இன்னொரு கடையில் நிறைய பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே கையில் பண்ணவான். இந்த கடை ஃபுல்லாகவே நிறையா பெயிண்டிங் இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அடுத்து இது பார்த்தோம்னா நம்ம வாங்குகிற ஹேண்ட்பேக், டவல், அப்புறம் ஷால், இதிலெல்லாம் நம்மளோட நேமை டைப் பண்ணி என்ன மாதிரி டிசைன் வேணும்னு கேட்டுட்டு அந்த டிசைனில் அழகாக எம்ப்ராய்டரி மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு கடையில் மேஜிக் பிரிண்ட் டிஷர்ட்னு வச்சுருந்தாங்க. அது நம்ம வாங்குகிற டிஷர்ட்டில் என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. அது நைட் இருட்டில் பார்க்கும்போது ரேடியோ மாதிரி தெரியும். அடுத்து நம்ம இந்தியா பெவிலியன் போகிறோம். நம்ம ஊரில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான், ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் இருக்கும். அதிகமாக ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமா ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோம்னா சாமி சிலைகள், அப்புறம் கிராஃப்ட்ஸ், நம்ம ஊர் கைவினை பொருட்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. ரேட் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் யூஏயில் மற்ற இடங்களில் இருக்கிறத விட இங்கே நம்ம கொஞ்சம் பேரம் பேசி வாங்கலாம். அதனால் இங்கே வாங்குறதுக்கு நிறையா பேர் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இந்தியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடைனா இதுதான். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா நல்லா கம்மி ரேட்டுக்கு ஃபேஷன் ஜுவல்லரிஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்லாம் நல்லா கிடைக்கும். இந்த கடையில் 1 திர்ஹம்லேருந்து 2 திர்ஹம், 5 திர்ஹம், 10 திர்ஹம் இந்த எல்லா ரேட்லேயுமே நமக்கு ஐட்டம்ஸ் கிடைக்கும். கலெக்ஷன்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும். ஆனால் நாங்கள் போன டைம் லாஸ்ட் டைம்ங்கிறதுனால நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்தியாவில் அதிகமான கூட்டம் இருந்த கடை இது தான். எல்லா லேடிஸும் அப்படியே அள்ளிக்கிட்டு இருந்தாங்க, நிறையா ஐட்டம்ஸ் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. நானும் 3-4 ஐட்டம்ஸ் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. இந்த வளையல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வளையல் 1 திர்ஹம் அந்த மாதிரி இருக்கும். 5 திர்ஹம்ஸ்க்கு இயரிங்ஸ் வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்தியாவில் நிறையா கைவினை பொருட்கள் தான் வச்சுருந்தாங்க. நம்ம நாட்டு கைவினை பொருட்கள் சொல்லவே வேணாம், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே குளோபல் வில்லேஜில் எந்த பெவிலியன் போனாலும் அந்த நாட்டு ட்ரெடிஷ்னல் ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க. இது மற்ற நாட்டு மக்களை கவரக்கூடிய ஒரு விதமாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வெளியே வந்தாச்சு. அடுத்து நம்ம போக போகிற கண்ட்ரி வந்து ஆப்ரிக்கா. அது அப்படியே இந்தியாவுக்கு நேர் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. குளோபல் வில்லேஜில் முக்கியமாக பார்க்க வேண்டிய கண்ட்ரிஸில் ஆப்ரிக்கா ரொம்ப முக்கியமானது. நல்லாயிருக்கும் உள்ளே போய் பார்த்தோம்னா. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் தான். ஆப்ரிக்காவோட ட்ரெடிஷ்னலில் நிறையா உட்டன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். எல்லா பொருட்களுமே உட்டனில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் பேக்லாம் வந்து லெதரில் செஞ்சுருப்பாங்க. அங்கே வந்து ரொம்ப இயற்கையான விஷயங்களை வச்சு செஞ்ச மாதிரியான ஐட்டங்கள்ஸ் தான் நிறையா இருக்கும்.
ஷியா பட்டர் வந்து அங்கே ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும். ஒரிஜினல் ஷியா பட்டர் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம வரிசையாக அடுத்தடுத்து பார்ப்போம். இதை பாருங்கள், சோடா மூடிலேயே கார் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் வந்து நம்ம ஆஃப்ரிக்காவில் தான் நிறையா பார்க்க முடியும். ஆஃப்ரிக்கா பெவிலியன் ஃபுல்லாக இருக்கிற கடைகள் எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. விதவிதமாக வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதெல்லாம் போக நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லா கடையிலையுமே வச்சுருப்பாங்க. இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போகும்போது எல்லா கடையிலையுமே கையை கொடு கையை கொடுன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு லேடி என் கையை பிடிச்சி வச்சுட்டு அதில் நல்லா ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பண்ணோம்னா நல்லா ஸ்கின் ஒயிட் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அது மேலே ஏதோ மாய்ஸ்சரைசர் க்ரீம்லாம் போட்டு விட்டாங்க. ஆனால் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலை. இப்போ நான் கையில் போட்டிருக்க வளையல் இந்தியா பெவிலியனில் 5 திருகம்ஸ்க்கு வாங்கினது. அது பார்க்குறதுக்கு கல் வச்ச தங்க வளையல் மாதிரி இருக்குது. ஆனால் அதில் சின்ன சின்னதாக கலர் கலராக பெயிண்ட் வச்சுருக்காங்க. அவங்க ஸ்க்ரப் பண்ணது எப்படி இருக்குன்னா ஏதோ பெயிண்ட் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதை துடைக்கவும் அந்த கலர் தான் நம்ம கையில் ஒட்டியிருக்கு. அதை நம்ம தண்ணியில் கழுவிட்டோம்னா அது அப்படியே போயிடும். அதை காட்டிட்டு அவங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருன்னு சொல்லிட்டு அதை வாங்க சொல்லி கம்பல் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஸ்கின்னுக்கு நமக்கு செட் ஆகாது, ஸோ அதெல்லாம் வாங்கலை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சிலைகள் அப்புறம் ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உட்டன்லேயே பண்ணியிருப்பாங்க. இங்கே நிறையா உட்டனில் இருக்கிற கிராஃப்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இது மாதிரி தான் எல்லா கடைகள்லையுமே வச்சுருப்பாங்க. அடுத்து இதுதான் நான் சொன்ன ஷியா பட்டர், கோகோ பட்டரும் வச்சுருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து நல்லா கம்மி ரேட்டில் ஒரிஜினல் ஷியா பட்டர் நல்லா நிறையா குவான்டிட்டி கொடுப்பாங்க. அதனால் இங்கே வந்தால் கண்டிப்பாக ஷியா பட்டர் வாங்கலாம், நல்லா ஒர்த்தான ஒரு ஐட்டம். இது வந்து கல்லுலேயே பண்ணது, கல்லுலேயே நிறைய டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான ஐட்டம் எல்லாமே ஆஃப்ரிக்கன் பவிலியனில் இருக்கும். அதனால் குளோபல் வில்லேஜ் போனால் கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்ரிக்கன் பவிலியன் போகாமல் வராதிங்க. ஸோ இதுதான் நாங்கள் கடைசியாக போன பவிலியன். இதுக்கப்புறமா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வெளியே வந்துட்டோம். லாஸ்ட்டாக நாங்கள் ஆஃப்ரிக்காவிலேருந்து வெளியே வரும்போது இந்த டைம் தான் நான் புதுசாக ஒரு இடம் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் அது பார்த்ததே கிடையாது. ஐ திங்க் இந்த வருஷம்தான் புதுசாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா ரயில்வே மார்க்கெட்டுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து நிற்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் அமைச்சிருக்காங்க. அதில் நிறையா ஷாப்லாம் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப லேட் ஆகிட்டனால நாங்கள் உள்ளே போய் பார்க்கல. அண்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம அரோமா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.